எல்லாத்துக்கும் இந்த பாருங்க, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காட்டுறேன் பாருங்க. பச்சை மீன், வெந்தயம், வெந்தயம் போட்டுக்கோங்க, கடுகு போடாதீங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொண்ணாட்டு வந்த பிறகு இதில் ஒன்றரை வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோடு சேர்க்கலாம், இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வந்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் அதோட சேர்த்து இந்த தக்காளி சேர்த்துக்கிட்டு பாருங்க. தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி, பெரிய தக்காளியாக இருக்கனால ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு கலந்து வச்சுருக்கேன், ஒரு ஒன்றரை தக்காளி வச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் கூட தக்காளி ரெண்டு தக்காளியோ ரெண்டோ தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்க, தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போடுறேன், பத்திரம் போட்டுக்கலாம். மல்லிப்பூ, பச்சை மிளகாய், தக்காளி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தான் போட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தக்காளி வெங்காயம்னா நான் அதிகம் சேர்த்து செஞ்சுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம், அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பாருங்க, ஒரு எலுமிச்ச சோடல கொஞ்சம் எச்சா புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், எங்களுக்கு கணக்கு தேவைக்களவு, உங்களுக்கு அதிக வேணா நீங்க போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட, இது தனியாத்து வெறும் பச்சை மல்லி, பச்சை மல்லி, இது ஆச்சி மிளகாய், கறி மசாலோட குழம்புகளோட சேர்க்காத வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாயை காய வச்சு அரைச்சது. சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் பச்சையாகவே தான் போடணும். பச்சை மல்லி, மிளகாய், பச்சை வரமிளகாய், காஞ்ச மிளகாய், மிக்சியில் போக ஆச்சி மிளகாய் வாங்கி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். மல்லித்தூள் கடையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் தனி மல்லித்தூள். பிசு மீன் குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இதோட இந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க, தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு காரம் காமூடி தேங்காய் கிட்ட அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க, ஆனால் நல்லா கொஞ்சம் கொதி வந்து சுண்டின பிறகு மீன் தேவையான அளவு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிலர் உப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க, சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும், அப்புறம் மீன் போடலாம். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து மீன் ஃபிஷ் வந்து பச்சை மீன் நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இது இதோட போடுறேன், சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னா நல்லா மல்லித்தூள், தேங்காய் அரைச்சி ஊற்றி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நிறைய போட்டு செஞ்சுக்கோங்க, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு இது பழது குழம்பு பழசாக இருந்தால் டிஃபன், சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். கொதி நல்ல ஒரு கொதி வரைக்கும், அப்புறம் பிறகு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள்,
நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா பிஸ் வெந்துருச்சு. இனி மூடிடலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்துங்க.